டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் ஸ்டோரி நான் ரைட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டோரியில் டைரக்டர் வந்து எந்த மாதிரி கதை கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டெண்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். அவங்க நடிக்கிறது எந்த மாதிரி இருக்குது, அதில் நான் சொன்ன வர கருத்தை அவங்க நடிக்கிறாங்களா அப்படின்றதையும் பார்க்குறேன். இதுதான் நான் பண்ணுறது, இதுதான் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க். இதுதான் எங்களோட நோக்கம் என்னென்னா, நாங்கள் ஃபோட்டோ எடுத்து ஒரு கஷ்டப்படுறவங்கள அந்த ஃபோட்டோ மூலியமாக காட்டி, நாங்கள் அதுக்கு தான் ஃபோட்டோகிராஃபர்லாம் நான் ஆசைப்பட்டேன். ஒரு 10-15 ஃபோட்டோ எடுத்து அதுவே வச்சு ஒரு வீடியோ உருவாக்கணும். அசிஸ்டன்ட் டைரக்டரோட வேலை வந்து ஸ்கிரிப்ட் எல்லாருக்கும் சொல்லி தருது, இந்த கதையை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தருது தான் அசிஸ்டன்ட் டைரக்டரோட வேலை. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 15 பேர் எனக்கு ஒரு குழு, அதில் ஒரு 2 பேர் கேமரா ஆப்ரேட் பண்ணுறேன்னு என் கூட வந்திருந்தாங்க. அந்த 2 பேருக்குமே ஒரு சென்ஸ் ஆக்சுவலாக, ஆனால் கேமரா இந்த ஆங்கிளில் வைக்கலாம், கேமரா இந்த ஆங்கிளில் இருந்தால் நல்லாயிருக்கும், ஸோ பஸ்ஸு போகும்போது நம்மளும் கூட ஓடி போனால் நல்லாயிருக்கும். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே கரெக்டாக அப்சர்வ் பண்ணி ஒரு இவ்வளோ சின்ன வயசில் இதை பற்றி இவ்வளோ தெரிஞ்சுக்கிறது வந்து மேபி அப்கமிங் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு இதை பற்றி படிக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.